ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு கிராஃப்ட் இன்னிக்கு நம்ம கிராஃப்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பண்ண போகிறோம் அது என்ன பண்ண போகிறோம் அது எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கொட்டாங்கிச்சி எடுத்திருக்கேன் நாங்கள் ஆக்சுவலி இங்கே நேட்டிவ்க்கு வந்திருக்கோம் ஸோ நான் கிராஃப்டிங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல பெயிண்ட் பாட்டில் மட்டும் ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இதை வந்து கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும் ஏன்னா வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் எதுவும் எடுத்துகிட்டு வராமல் பெயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொட்டாங்குச்சி வந்து கொஞ்சம் நல்லா அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு பிரவுன் கலர் பெயிண்ட் அடித்தேன் ஏன்னா பார்க்கறதுக்கு உண்டு மாதிரி தெரியும்னு அதுக்கப்புறம் அது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி தோணுச்சு அதனால சரி ஓகே மேலே கோல்டு அடிக்கலாம் கோல்டு அடித்தா நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு அடித்து பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியணும் எதுக்காக நான் இதை பண்ணுறேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் வந்து சாப்பாடு போட்டு இதை வந்து ஒரு கூட மாதிரி பண்ணி கார்டனில் தான் மாட்ட போகிறேன் இதை வந்து என்ன பண்ணேன் ஃபுல்லாக கோல்டு அடிச்சுட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் டாட்ஸ் வச்சேன் ஆனால் அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப அழகாக வரல சரி ஓகே நம்ம வேணால் நேச்சராக ஒரு க்ரீன் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அது மேலே ஃபுல்லாக க்ரீன் அடித்தேன் எனக்கு என்னமோ இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா அழகாக ப்ரைட்டாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஓகே இப்போ இது என்ன நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்க ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் என்னன்னா நீங்கள் ஆனால் வந்து க்ரீன் வந்து நான் வந்து டபுள் கோட் கொடுத்தேன் கொஞ்சம் காய வச்சுட்டு அப்பதான் அது நல்லா பிரைட்டா ஆச்சு மறுபடியும் அது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டேன் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அதில் வந்து இது இந்த மாதிரி டிசைன் மாதிரி வரைஞ்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்தது நான் எல்லாமே மெட்டாலிக் கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வந்து நார்மல் கலர் விட மெட்டாலிக் கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ்க்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நம்ம கார்டனில் மாட்ட போகிறோம் ஆக்சுவலி பேர்ட்ஸ்க்கு தான் இதில் ஃபுட்டு வைக்க போகிறோம் எங்கள் கார்டன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டியிலேருந்து ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் வரும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணி இதில் இது பண்ணணும் நான் பார்த்துக்கோங்க நடுவில் ஒரு ப்ளூ டாட் வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இது அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு பிங்க் பிங்க் கலர் எடுத்து அதில் சென்டரில் அந்த ப்ளூவோட சென்டரில் வச்சுருக்கேன் ஆக்சுவலி வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது வீடியோவில் கொஞ்சம் லைட்னிங்னால ஓரளவுக்கு உங்களுக்கு டல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கே அப்படி தான் தோணுது பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்துச்சு இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா க்ளூ கன் எடுத்துகிட்டு வந்து சனல் கயிறில் வந்து ஒட்டி ஹேங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் க்ளூ கன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்புறம் எப்படி ஹேங் பண்ணுறது அது அப்படியே மேலேருந்து ஹேங் பண்ணும்போது கீழே சாய்ச்சிக்காமல் நிற்கணும் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா வீட்டில் மாஸ்க் இருந்தது ஞாபகம் வந்தது சரி ஓகே இப்போதைக்கு இதில் ரெடி பண்ணி ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன் மாஸ்கில் வந்து சென்டரில் இந்த கொட்டாங்கிச்சியை வச்சுட்டு அதை அப்படியே சேர்த்தா போல் பிடிச்சி ஒரு ரோப்பில் கட்டி ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன் இங்கே பாருங்கள் இது நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் க்ளூகன் எடுத்துகிட்டு வந்து அந்த ரோப் அழகாக ஒட்டி ஹேங் பண்ணணும் இப்போதிக்கி இதை மாட்டி பேர்ட்ஸ் வருதான்னு முதல்ல செக் பண்ணணும் அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இதை ரெடி பண்ணிட்டேன் சிங்கிள் மாஸ்க் வச்சு பண்ணும்போது அது சாயரம் மாதிரி இருந்தது அதனால் ரெண்டு மாஸ்க் ஆட் பண்ணி அது ரெண்டுத்தையும் நாலு பக்கம் ரோப் வருது இல்லைங்களா அந்த நாலுத்தையும் அழகாக இது பண்ணிவிட்டு ஒரு ரோப் மாட்டி அங்கே பாருங்கள் அதில் மாட்டி ஹேங் பண்ணிட்டேன் ஆக்சுவலி என்னென்னா இதோ இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு பாட் இருக்குல்ல இந்த பாட்டை பார்த்து தான் இந்த மாதிரி தான் செஞ்சு மாட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் இதை பண்ணேன் இப்போ வந்து அதில் எங்கள் வீட்டில் வர பேர்ட்ஸ்கெலாம் வந்து ரைஸ் அதெல்லாம் வச்சால் பிடிக்காது இந்த ஓம்புப்பொடி எப்பவுமே நாங்கள் அப்படி தான் வைப்போம் இது ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஹோம் டவுன் வரும்போதுலாம் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்ப்போம் என்னன்னா ஏர்லி மார்னிங் தான் நிறைய பேர்ட்ஸ் வரும் இன்னைக்கு இது புதுசாக வைக்கிறதுனால அதுங்க இதை நோட்டீஸ் பண்ணத்துக்கு ஒரு டூ டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால நாங்கள் வந்து ஃபுல்லாக ஓம்பு பொடியை நல்லா கொஞ்சம் நிரப்பி கொட்டி வச்சுருக்கோம் ஓகே இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இதை நான் மாட்டிருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் கூட இது வந்து சாப்பிடுதான்னு பார்க்கணும் இல்லாட்டி நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் அது வந்து சாப்பிடும் ஜென்ரலாக ஏர்லி மார்னிங் தான் நிறைய பேர்ட்ஸ் வரும் ஓகே அதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதை ஹேங் பண்ணியாச்சு இப்போ மார்னிங் ஒரு சிக்ஸுக்கு தான் நாங்கள் எழுந்திரிச்சோம் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் என்னன்னா இந்த பக்கத்தில் மாட்டி இருக்கிறதுக்கு வரமாட்டுறாங்க அவங்க ரெகுலராக சாப்பிட்ற அந்த இடத்துல இருக்கிறதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்னென்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் எழுந்திரிச்சு பார்க்கணும் இந்த பாருங்கள் கீழே இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் இருக்கோம் ஆக்சுவலி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சோன்னா நிறைய பேர்ட்ஸ் வரும் அந்த டைம் சவுண்ட் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில டைம் வந்து அந்த சவுண்ட் கேட்டால் அலாரம் சவுண்டு மாதிரி நாங்கள் அந்த சவுண்ட் கேட்டே கூட எழுந்திரிச்சிப்போம் இங்கே பாருங்கள் அணில இந்த பக்கம் ஒரு நம் பாட் மாட்டி வச்சுருக்கோம் அதில் அணில் வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு அந்த ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டிக்குலேருந்து ஹண்ட்ரட் கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இன்னும் பேரட் தான் எங்கள் கார்டனுக்கு வரல பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ வரும்னு தெரில ஆனால் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஆக்சுவலி நேற்று ஆஃப்டர்நூன் மாட்டினதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் ஒரு சின்ன ரெண்டு சிட்டுக்குருவி வந்தது பட் நாங்கள் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்ததுனால எங்களால் அதுங்களை வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுத்தேன் பட் கிளியராக வரல எங்கள் பாருங்கள் ஒரு அணில உட்காந்து ஊஞ்சல் அடிக்டே சாப்பிட்டுட்டு இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த சவுண்டு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் நாங்கள் இப்போ பேசுறதுனால சவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கிறதுனால அது உங்களால் கேட்க முடியல பட் இந்த மாதிரி மார்னிங்கில் பார்க்கறதுக்கு அன்றைக்கி டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே ரொட்டீனாக ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஓகே நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டீஸ் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்